கைகளை தட்டி அவர்கள் நன்றி சொல்ல வேண்டாம். நல்லா தப்பாது 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 நல்ல கைகளை தட்டி ஹாலேலூயா 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 ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தயவு செய்து வெளியில் இருக்கக்கூடிய தேவலர்கள் எத்தனை சாமியா சகரியா எல்லாம் உள்ளே வந்திருந்தோம். சீக்கிரம் சீக்கிரம் உள்ளே வாங்க. ஜெபிக்க வந்திருக்கிறோம், நடந்து இருக்கக்கூடாது. உள்ள அப்படியே சீக்கிரம் வாங்க. நல்ல ஒரு வார காலமாக நல்ல பணி செஞ்சுருக்கீங்க, உழைத்திருக்கீங்க. தேவன் மிகுந்த பலனை கொடுப்பார். செவ்வாய் வேளையில் தயவு செய்து எல்லாரும் நம்ம அமர்ந்திருக்கணும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அதன் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய செவ விண்ணப்பத்துக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான தெய்வ ஊழியர் அப்பா மடியில் ஊழியங்கள். சே, என்ன அருமையான பேர். அலையலூயாம். நல்ல கைகளை தட்டுங்கிறேன். அப்பா மடியில் அருமையான ஊழியங்களை செய்கின்ற அருமையான அண்ணன் டி ஜி சேகர் அவர்கள். இதோடு இரண்டாவது முறை அவர்களை பயன்படுத்துகிறேன். இந்த முறை பல தடைகள் மத்தியிலே, ஆனாலும் நல்மனதோடு நம்மத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். நாளை காலையில் சுல்தான்பேட்டை நம்ம ரெவரன் செல்வசிங் ஐயா சாமியில் அவர் சபையில் ரெண்டு நாட்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படி அவங்க கடந்து சொல்லணும். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்க சற்று ஓய்வெடுத்து நாளை கூட்டங்களுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதனால் செவ விண்ணப்பங்கள். இப்பொழுது செய்தியை நாம் கேட்க போகிறோம். பின்பு நாம் கர்த்தருடைய பாதத்திலையும் செபத்திலையும் நாம் தரித்திருக்கிற போகிறோம். இந்த முழு செபத்துடைய பிரதான நோக்கம் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, மற்றொன்று அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வார்த்தையை கொடுத்த தேவனை நோக்கி செபிக்கின்ற நல்ல அனுபவங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயாம். நல்ல கரங்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கூட்டத்துடைய நிறைவு வரைக்கும் இருப்பான்னு சொல்ல மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போதுங்க, இது போதுங்க, வெடித்து வாங்குவோம். அல்லேலூயாம். ஆமா, 200 என்ன 1000 தாண்டலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் மறுபடி ஒரு விசை கூட அருமையான போதக பிதாக்கள். அல்லேலூயாம். அல்லேலூயா சொல்லுங்க. அம்மத்தில் அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள் பாருங்க. எங்களுடைய திருப்பூர் மாவட்டத்துடைய தலைவர் அருமையான எம்ஜி பிரகாஷ் ஐயா. அவங்க ஐயா வந்தாலே தனியாக வர மாட்டார், ஒரு சேனையோடு வருவாங்க. அவங்க மக்களெல்லாம் எழும்புச்சுன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. அவ்வளோ பெரிய பரிவாரத்தோடு இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தினாலே நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பாருங்க, ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ரெவரன் கார்த்திக் அவர்கள். ஐயா கொஞ்சம் சிரிங்கன்னு சொன்னாலும் சிரிப்பாங்க. அல்லேலூயாம். அவன் நல்ல தாழ்மை எளிமை நல்ல மகிமையான ஊழியம். அவங்களுடைய குழுவினர் பாருங்க எவ்வளோ தாழ்மையாக வந்து உட்கார்ந்து கற்பாருங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்க நல்ல ஒரு டீமாக இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை மனதார செய்து கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சிங்காலோல சட்டணம் சேர்ந்து கத்தர் கொண்டிருந்திருக்கின்றார். அதே போல பாருங்க அருமையான பாச ஆசீர்வாத ஐயா அவர்கள் எல்சடாய் எழுப்புதல் ஊழியங்கள். சத்தமா சொல்லுங்க. ஆமாம், அருமையான ஊழியத்தை திருப்பூர் பட்டணத்தில் அவங்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க. அருமையான 2 பிள்ளைகள், நல்ல அருமையான பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எங்கு கடந்து போனாலும் கணவன் மனைவி 2 பிள்ளைகள் அவங்களுடைய வாகனம், அதில் அருமையாய் பயணம் பண்ணி கத்தோடி ஊழியத்தை செய்வாங்க. அவர்கள் ஒவ்வொரு வாரம் கடந்து வந்து நல்ல ஆராதனை செய்வாங்க, செய்தி கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த ஊழியங்கள் ஓடுவதற்கு காரணமே இந்த அருமையான கத்தோடைய ஊழியர்கள். இப்படி ஆமீன் போட்டீங்கன்னா அடுத்த வாரமே நின்றுவாங்க எல்லாரும். அல்லேலூயா. இவர்களை கொண்டுதான் இந்த ஊழியம், நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன், செயல்படுகிற எல்லாமே அவர்கள் தான். அதே போல மத்திய வந்திருக்கின்ற அருமையான கத்தோடைய தாசன் ரவரன் சுல்தான்பேட்டையில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற செல்வசிங் சாமி அவர்கள் எங்களுடைய ஊழியங்களை பார்த்து கால்நடையாய் டூ வீலர்ல ஆட்டோல வாடகை எடுத்துக்கொண்டு நாங்கள் அலைகிற அந்த காரியங்களை பார்த்து அவர்கள் வாங்கின புதிய ஒரு காரை எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்க பார்க்கறத பார்த்தா அப்படியே கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய ஊழியத்தை யாருக்கு தெரியும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, யாருக்கு தெரியும்? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவன். கடந்த
பலமாதங்களாக அந்த வாகனத்தை கொடுத்து இன்னைக்கு பாருங்க அந்த வாகனம் தான் நிறைய இடங்களுக்கு கடந்து போய் ஜனங்களை ஒரே ஒரு வாகனம் அது மனதார ஐயா கொடுத்தாங்க அந்த ஊழியம் அந்த வாகனம் ரொம்ப பயனுள்ளதாக எங்களுக்கு காணப்பட்டது அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரை ஊழியத்தையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் மனதார வாழ்த்துகிறேன் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிங்க அடுத்த ரெண்டு நாட்கள் அண்ணன் அவங்க சபையில் தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போறாங்க நீங்க அதிகமா ஜெபித்துக் கொள்ளுங்க பங்கு பெறுங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பார் அதே போல அருமையான பாஸ்டர் சாலமோன் ஐயா அவங்க அல்லேலூயா அருமையான அண்ணன் டீச்சி செய்கிறவங்களோடு கூட அருமையான கர்த்தருடைய ஊழியர் ஜெயசீலன் ஐயா வந்திருக்கிறாங்க அவங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம பல்லடம் ஸ்டைல் அவர் கை தட்டி நம்ம அருமையான ஊழியங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இதுதான் பல்லடம் ஸ்டைலா அற்புதமா இருக்கு அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே போல இங்க ஆறுதலின் செப வீடு பாஸ்டர் ப்ளீஸ் கம் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் இந்த ஒரு வார்த்தை தான் தெரியும் வாங்க முன்னாடி வாங்க இணைந்து நம்ம செபிக்கணும் வாங்க பாஸ்டர் பெஞ்சமின் ஐயாவுடைய குமாரர் பாஸ்டர் பெஞ்சமின் தெக்குப்பாளையம் ப்ளீஸ் கம் ஐயா வாங்க ஐயா நம்ம ஊழியர்களை இணைந்து கத்திர மகிமைப்படுத்த தருவாங்க நல்லா ஒரு கைதட்டு கொடுங்க அருமையான கத்தருடைய ஊழியர்கள் நல்லா 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 சோராய் ஹல்லேலூயா கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் நம்முடைய ஐபிஏ திருச்சபையின் இளவரசர் அருமையான பிரின்ஸ் ஐயா வாரங்க நல்லா ஒரு கைதட்டு கொடுங்க நல்லா மூத்த போடவன் நல்லா தட்டுங்க நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ராத்திரியில இத்தனை பூதங்களை கூட்டி சேர்க்கிற பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார் அல்லேலூயா ஆமா நோக்கம் என்ன தெரியுமா சேவூர் செல்வராஜ் பேர் புகழுக்காக அல்ல கத்தரின் நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் இரவை பகலாக்கி ஆமே அல்லேலூயா சத்துருக்குடைய ராஜ்யங்களை கோட்டைகளை நொறுக்கி போடக்கூடிய அதிகாரத்தை கத்தருடைய கையில கொடுத்திருக்கிறார் இந்த ஜெபத்துடைய நோக்கம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அண்ணன் கையில கொடுக்க போறேன் தம்பி சாம் எங்க வீட்டுல எங்க சீக்கிரம் ஒடியாங்க ஒடியாங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் ஒடிய ஒடி ஒடி குயிக்க குயிக்க ஒரு சின்ன கை தட்டு கொடுங்க கத்துடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக போறோம் வாயே பேசாத அமைதியான மனைவி ஆர்ப்பாட்டம் இல்லாத உயரமான அன்பு மகன் நாங்கள் சேவூர் பட்டணத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம் சிறிய ஊழியம் குறைந்த எண்ணிக்கையுள்ள கிராமத்திலே கத்துடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் 25 ஆண்டுகளாக எங்களுடைய திருச்சபையிலே முழுரச்சவங்களை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் 2017 ஆண்டவன் ஒரு பெரிய திருப்பு முனையை கத்தர் உண்டாக்கி அன்றைக்கு என்னுடைய திருச்சபையில வழக்கத்துக்கு மாறாக 400 பேர் கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆராதித்துக் கொண்டிருந்தோம் அதில் ஏறக்குறைய 50 முழுநேர ஊழியர்கள் சுவிசேஷங்களை தேவன் அழைத்து கொண்டு வந்தான் நல்ல ஆராதனை எப்படி கத்தர் ஆராதித்து ஆவியில களி கொண்டு கொண்டிருந்தோம் இதே போல தேவனை ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கும் போதும் ஆண்டவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பையுடைய கரத்திலே ஆண்டவன் கொடுக்க ஆயத்தமான போது நான் தடுமாறினேன் என என்னுடைய எளிய ஊழியத்தை நடத்துவதிலே பல சிரமங்கள் பல போராட்டங்கள் நெருக்கங்கள் இருந்தது ஆண்டவரையும் வேறு யாரையாகிலும் கொண்டு செய்யலாமே நான் ஒரு போதகர் ஐக்கியத்துடைய தலைவராக கடந்த 16 ஆண்டு காலங்கள் அந்த போதகர் ஐக்கியத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் அது போல திறப்பின் வாசல் ஜெபங்கள் மாதந்தோறும் நடத்துகின்றோம் அது மாத்திரமல்ல கிராமங்களிலே இப்படிப்பட்ட அருமையான கத்துடைய ஊழியர்களை அழைத்து கொண்டு போய் ஏதையாவது ஒரு தெருவை மறித்து ஒரு சின்ன திரை போட்டு நல்ல பாடல்களை பாடி நற்செய்திகளை அறிவிப்பது பல கிராமங்கள் நிறைய ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் பயன்படுத்த அந்த வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்து இப்படியான அந்த ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்தார் அந்த இரவில் கத்தர் இந்த ஊழியத்தை பொறுப்பை இடத்துல கொடுத்த போது தடுமாறினேன் யோசித்தேன் நான் ஒரு சிறுவனாக இருக்கின்றேன் என்னை பின்பற்றி
தேவ ஊழியர்கள் வருவார்களாம், ஜனங்கள் வருவார்களாம். இது சாத்தியமாகுமா? இது நம்மளால் முடிவாண்டு தயங்கி நின்ற போது ஆண்டவர் சொன்னார், நீ அல்ல, இந்த பொறுப்பை கொடுக்கிற நானே உன்னோடு கூட இருக்கிறேன், நான் நடத்துவேன், நான் காரியங்களை வாய்க்கப்பேன் என்று சொல்லி ஆண்டவன் பலமாயினோடு இடைப்பட்ட போது இரவு 1 மணிக்கு தேவனுடைய பாதத்தில் விழுந்தேன். இதை போல ஆராதனை நிறைவேற்றது. இந்த மைக் எடுத்துக்கொண்டு கத்தர் இடைப்பட்ட விதத்தை கூட்டத்திலே நான் பகிர்ந்து கொண்ட போது 50 ஊழியர்கள் ஒன்று போல கைகளை உயர்த்தி காட்டினார்கள். ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவோம், நாங்களும் உங்களோடு கூட வருவோம் என்று சொல்லி அன்றைக்கு பிரயாணத்தை துவங்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலே 200வது ஜெபத்தை நடத்தக்கத்தர் கிருபை செய்திருக்கின்றார். இதில் வந்த பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எள்ளி நகையாடப்பட்டேன், இவன் எத்தனை நாளைக்கு இதை நடத்துவான பார்க்கலான்னு சொன்னாங்க. ஒரு போதகரே வந்து சாட்சி கொடுத்தாரு, இதெல்லாம் சும்மா 5 வாரம் 4 வாரம் ஓடும், அப்புறம் பார்த்தா பெட்ஷீட்டை போத்து இழுத்து படுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி. இது படுப்பதற்காக சோம்பேறியான ஒரு நபர் கொடுத்த ஊழியம் அல்ல. அல்லேலூயாம். இந்த பொறுப்பை கொடுத்தவன் சிறவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் சொல்லி தேவன் அந்த நல்ல பொறுப்பை கொடுத்தார். கீழ்ப்படிந்தேன், ஆண்டவருக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். அநேக போதகர்கள் பட்டணத்திலும் கிராமத்திலும் குக்கிராமத்திலும் அதாவது இந்த சமுதாய கூடங்களிலும் ஒவ்வொரு வாரமும் இந்த கூட்டத்தை நடத்த தேவனே கிருபை செய்தார். இந்த வெற்றிக்கு காரணம் இங்கே வந்திருக்கின்ற அருமையான போதகர்கள். ஒரு கைதட்டி கொடுப்போமா? இவர்கள் தான் என்னை தட்டி கொடுத்தார்கள், உற்சாகப்படுத்தினார்கள், வாகனத்தை கொடுத்தார்கள், பல விதங்களில் எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. அதே போல் இந்த கூட்டத்தில் எங்களோடு கூட வாரந்தோறு வருகிறேன், கொஞ்சம் கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டும், வாரந்தோறு எங்களோடு ஓடி வருகிறேன். தூங்கிச்சாங்களா? நிறைய பேர் கையை காணுமே. இவர்கள் எங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் அந்த ஓட்டத்திலே பங்கெடுத்தார்கள். கர்த்தர் கிருபையாக இந்த ஊழியத்தை தேவன் நடத்தி கொண்டு வருகிறான். இந்த ஊழியத்திற்கு சில தேவைகள் உண்டு. அதில் முதல் தேவை, எங்களுக்கு ஒரு நல்ல வாகனத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயாம். நல்ல ஒரு 30 பேர் கடந்து சென்று தமிழ்நாடு முழுவதும் பல மாநிலங்களிலிருந்து அழைப்புகள் வருகிறது. நாங்கள் இந்த அழைப்புகள் எல்லாம் தூரமாக இருக்கிறது, பொருளாதாரம் கிடையாது, இதற்கென்று யாரும் ஒரு நிரந்தரமான உதவிகள் ஒன்றுமே கிடையாது. இப்ப இந்த கூட்டம் கூட ஒருவேளை நான் உங்களோடு சிரித்து காணப்பட்டாலும் என் நாவியிலே கலங்கி நின்று கொண்டிருக்கிறேன். 200வது ஜெபத்தை மிக பிரமாண்டமாய் நடத்துகிறேன் என்று சொல்லி சிலர் வாக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவங்க கடைசி நேரத்தில் முடியலை. கடந்த 10 தினங்களுக்கு முன்பதாக இது எங்களுக்கு ஒரு சவாலான ஒரு கூட்டமாய் காணப்பட்டது. என்னுடைய தரிசனம், 1000 பேராவது இந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு இந்த 200வது செபத்தை அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு சாத்தியங்கள் இல்லை, பல தடைகள் வந்தது. ஆனாலும் சோர்ந்து போகலை. உங்களுடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் ஆண்டவர்னு சொல்லி தொடர்ந்து பிரயாசப்பட்டோம், போராடினோம். இதுக்கிடையில் எங்களோடு இந்த ஊழியத்தில் அருமையான கர்த்தருடைய தாசன் லாசரையா அவர்கள் அவர்களும் நாங்கள் இணைந்து இந்த கூட்டத்தை நடத்த தேவன் உதவி செய்தார். அங்கேயும் பாருங்கள் ஒரு பிரச்சனை, அவருடைய தாயார் திடீரென போன வாரம் 199வது வாரம் இரவு துதி ஆராதனை சித்தம்பலத்தில் நடத்தி ஆமேன் போடும்போது அந்த அன்பு தாய் ஓட்டத்தை முடித்து அல்லேலு என்று மகிமைகளை பிரதேசித்தார்கள். அல்லேலூயாம். அருமையான மரணம், அவர்களாலையும் அந்த காரியங்களை செய்ய முடியல. இப்படி பல தடைகள், பல போராட்டங்கள், ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் வெற்றிகரமாக இந்த கூட்டத்தை கத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக நல்ல ஒரு வாகனத்தை ஆண்டவர் தரும்படி நீங்கள் செபிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே மிகுந்த பணிவோடு இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றேன். தொடர்ந்து தேவன் நாம் மையப்படட்டும். இவருடைய பெயர் சன் தினகரன். அவர் காரூனியா யூனிவர்சிட்டியில் 2வது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். அவருக்காக இந்த ஊழியம், நான் இன்றைக்கு இந்த ஊழியத்திலே மோசை என்றால் நாளைக்கு யோசுவாவாக தேவன் ஆயத்தப்படுத்தி வருகின்றார். அல்லேலூயாம். நம்முடைய ஊழியங்களிலே யோசுவாவை கண்களினாலே பார்க்க வேண்டும், யோசுவாக்கள் எழும்புவதை பார்க்க வேண்டும். அந்த தரிசனத்தோடு கூட ஒரே மகன் ஒரே மனைவி. அல்லேலூயாம். ஆண்டவன்
இப்படியாக இந்த ஊழியத்தை கொடுத்து தேவன் நடத்தி வருகிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ ஒரு பாடலை நாம் பாடும்போது ஆண்டவருக்கென்று நம்முடைய சிறந்த காணிக்கை நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். இந்த ஊழியத்திற்காக ஒரு சிறந்த காணிக்கை நிறைய தேவைகள் உண்டு. எதிர்பார்த்தவைகளெல்லாம் தடைப்பட்டு போய்விட்டது. ஆனாலும் நிறைவுள்ள தேவன் கூடவே இருக்கிறான். எல்லா காரியங்களையும் தேவன் எடுத்து பாருங்க. நிறைய காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கின்றது. இது ஆண்டவரோடு தனித்து நின்று இந்த காரியத்தை செய்கிறேன். தொடர்ந்து செப்பீங்க. உங்கள் கையில் ஒரு கவர் கொடுக்கப்படும். உங்களுடைய இதுக்கண்டு ஒரு சிறப்பு காணிக்கை நாம் எடுக்க போகிறோம். இது வாரந்தோறும் நடத்துகிற கூட்டம். அடுத்த வாரம் 201வது பிரேயர். அருமையான பாசன் ஆறுதலின் செப வீடு. ஐயா இருக்காங்க பாருங்க. ஐயா கொஞ்சம் எழுதி பார்க்கட்டும். ஆமாம். இவங்க வீரபாண்டி பிரிவு பஸ்டாப்பில் ஆறுதலின் செப வீடு ஐபிஏ திருச்சபையுடைய நல்ல போதகன். 2 வாரங்களுக்கு முன்பாக அவங்களுடைய திருச்சபை நடத்தினோம். நிறைய மக்கள் கூடி வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். வருகிற வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வண்ணமாக அவங்களுடைய திருச்சபையில இந்த ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. செபிங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வேகமா வேகமா அல்ல வேகமா. இப்பொழுது அருமையான ராஜன் ஐயாவான்